हाय फ्रेंड्स ना उंग वनकम तमिलची इन्नैक्कु इन्न रेसिपी पाक्क पोरेना ओरु टेस्टियान स्वीट रेसिपी वायल वच्चदुमे करंजी पोयिडुंग अवलो टेस्टिया इरुक्कुम अदुम गोधुमा मावुल हेल्थियान स्वीट रेसिपी दा शुगर सेर्क्कवे किडैयादु वांग एप्डी सेय्यलानु पाक्कलाम इप्पो ओरु बौल एडुत्तुक्किट्टाच्चु अच्चु वेल्लत्त ना उडैच्चिट्टु இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கிறதுனால இதே கப்பில் 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிடணும். அளவு சரியாக பார்த்துக்கிடுங்க. 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிடலாம். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணீர் சேர்த்துட்டாச்சு. இப்படி சேர்க்கையில் தான் நம்மளுக்கு நல்லா சரியாக வரும். அதனால தான் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது. அதனால் நம்ம நார்மலாக கரைஞ்சிட்டா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேனில் அதே கப்பால் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ அதே ஒரு கப்னால் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். நல்லா கலந்து கொடுங்க. அதுவும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா தான் நல்லா வரும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. பாருங்கள் நல்லா கிண்டி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எண்ணெய் எல்லாமே சேர்ந்துடுச்சு. நல்லா வாசம் வரும். இப்போ இந்த டைமில் தான் தண்ணீர் விட்ட மாதிரி மறுபடியும் மாவு நல்லா லூஸில் வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக வந்துடுச்சு. இப்போ மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. இப்போ இவ்வளோ தண்ணி நம்ம சேர்க்குறோம். நல்லா உறிஞ்சிடும் பாருங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். பாருங்கள் எப்படி சேர்க்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இழுத்துக்கிடும் தண்ணி. நம்ம எல்லா தண்ணியுமே இதில் சேர்த்துடுவோம். அதாவது வெள்ளத்தை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிடலாம். கரைச்சதுமே அது நல்லா கட்டியாயிடும். நல்ல ஒரு கேக் பதம் வந்துடும். அதாவது மைசூர் பாக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எல்லா தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. அதுக்குள்ளே நீங்கள் சேர்க்க மறுபடியும் அது கட்டி ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டியலாம். எல்லா தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா அளவு நம்ம சரியாக போட்டிருக்கோம். கடைசியாக நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கிடுங்க. நானும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி ஃப்ரை பேனில் ஒட்டவே இல்லை, நல்லா திரண்டு வருது பார்த்தீங்களா. செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ட்ரேயில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஏன்னா மாவு ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால நம்ம பாதாமை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிடலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. முந்திரி இருந்தால் முந்திரி கூட சேர்த்துக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா சேவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அடைச்சி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துட்டுன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னுட்டு. வெறும் வெள்ளம்தான், அச்சு வெள்ளம்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ நம்ம சோப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். பயமே வேண்டியது கிடையாது. செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வா பார்க்கையே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நம்ம வந்து அச்சு வெள்ளத்தில் தான் பண்ணுறோம். அப்படி அச்சு வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா வெள்ளச்சக்கரையை நீங்கள் சேர்க்கவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப கெடுதலும் கூட. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸ் பண்ணிவிட்டு மைசூர் பாக் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், அதுவும் கோதுமை மாவில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.